வந்து ஆன்மீகத்தை வணங்குங்க. ஆன்மீகம் நமக்கு வந்து நல்ல தீர்வுகளும் நல்ல முன்னேற்றங்களும் தரும். இந்த பூஜையை வந்து சிறப்பான முறையில் அவங்க பண்ணிக்கூடு அப்படின்னு கேட்கும்போது, இது ஒரு நம்ம கடமையாக வச்சு இந்த அஷ்டத்துக்கு வந்து பூஜைகளை செஞ்சு நேற்று எல்லாமே எடுத்து கட்டு கட்டி பதிவுகளுக்கு அம்மனுக்காக இதை வந்து எல்லாமே செஞ்சு இந்த பூஜையை வந்து சிறப்பான முறையில் இந்த மகா யாகம் என்பது மிக சிறப்பான யாகமாக இருக்கிறது. இந்த யாகத்துடைய நிலைப்பாடுகள்லாம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால், நிறைய படைகள்லாம் முக்கியமாக போட்டு சிறப்பான முறையில் இதுக்கான வடிவங்களை பார்த்து நிறைய மூலிகைகள்லாம் பாருங்கள், இன்னும் மூட்டை கணக்கில் உள்ளே இருக்குது. இந்த மூலிகைலாம் வச்சு இதுக்கான வந்து யாகங்கள் செய்யும் போது, இந்த யாகம் எதுக்கு செய்கிறதுன்னு சொன்னால், முன்ஜென்ம கர்மாத்மாக்கள்லாம் நீங்கி தர்மசக்தி உயர்ந்து அதர்மங்கள் அழிந்து தர்மங்கள் உயர வேண்டும் என்று 33 கோடி தேவர்கள் 48 சித்தரிஷி முனிவர்கள் பூமியில் நிறைய யாகம் செஞ்சுருக்காங்க. அந்த யாகம் செய்யக்கூடிய நிலையில் அடிப்படையில் வச்சு நம்ம இதை செய்யும் போது தமிழ் முறையில் பல வகை மூலிகைகளும் பல வகையினுடைய திரியங்களும் போட்டு இதில் வந்து நிறைய சமத்து வகைகள்லாம் போட்டு மகா யாகம் செய்யும் போது அத்தனை சாப கர்மங்கள் பாவங்கள் நீங்கி நல்லதே நடக்கும். ஆன்மீக பக்தகுடிகளை இந்த சேனலை பாருங்கள், நிறைய பயன்பெறுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இனிய நண்பர்களை